சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்தியா வந்து பரப்பளவுல எத்தனாவது நாடு, இந்தியா வந்து நம்மளுக்கு தெரியும் பரப்பளவுல எத்தனாவது நாடு அப்படின்னா எத்தனாவது நாடுப்பா, உலகின் ஏழாவது பெரிய நாடு சரியா. இந்தியா வந்து பரப்பளவுல பொறுத்தவரையும் உலகில் இருக்க ஏழாவது பெரிய நாடு, ஆசியால இது இரண்டாவது பெரிய நாடு சரிங்களா. சோ உலகத்துல ஏழாவது பெரிய நாடு, ஆசியால இது எத்தனாவது நாடு, இரண்டாவது பெரிய நாடு சரியா. ஆசியா கண்டத்தை பொறுத்தவரையும் இரண்டாவது பெரிய நாடு ஓகேயா. சோ நெக்ஸ்ட் இது வந்து இது ஏனைய ஆசிய பகுதிகளிலிருந்து இமயமலையால் பிரிக்கப்பட்டும் உள்ளது. இந்தியாவோட நிலப்பரப்பு எவ்வளவு அப்படின்னா 32,87,263 சதுர கிலோமீட்டர் சரிங்களா. 32,87,263 சதுர கிலோமீட்டர் தான் இதோட நிலப்பரப்பா இருக்கு சரியா. சோ இது வந்து புவியில மொத்த பரப்புல எத்தனை சதவீதம் இருக்கு அப்படின்னா 2.4% இருக்கு சரிங்களா. பூமியில இது எத்தனை சதவீதம் இருக்கு அப்படின்னா 2.4% தான் இருக்கு சரியா. சோ ஃபர்ஸ்ட் இந்தியா அப்படின்றப்போ உலகில இருக்க ஏழாவது பெரிய நாடு, ஆசிய கண்டத்துல இது எத்தனாவது பெரிய நாடு அப்படின்னா இரண்டாவது பெரிய நாடு, இது எவ்வளவு பரப்பு இருக்கு அப்படின்னா 32,87,263 சதுர கிலோமீட்டர் இருக்கு. நெக்ஸ்ட் அது புவியில மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னா 2.4% இருக்கு சரிங்களா. இதுதான் இந்தியா பத்தி கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் சரிங்களா. இந்தியாவை எடுத்தீங்க அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கும் உங்களுக்கு, உலகில ஏழாவது பெரிய நாடு, ஆசியா கண்டத்தோட இரண்டாவது பெரிய நாடு, இது வந்து பரப்பரவு எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா 32,87,263 சதுர கிலோமீட்டர், இது புவியில மொத்தம் 2.4% வந்து இருக்கு சரியா. சோ நெக்ஸ்ட் இந்தியா டேஷ் கிலோமீட்டர் நில எல்லைகளை கொண்டுள்ளது. சோ இந்தியாவோட நில எல்லை எத்தனை கிலோமீட்டர்ப்பா, இது வந்து உங்களுக்கான க்வெஸ்சன். இந்தியாவோட நில எல்லை எத்தனை கிலோமீட்டர் இருக்கு, சோ நீங்க தான் எனக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. சோ கொஞ்சம் க்வெஸ்சன் கொஞ்சம் கண்டென்ட் இப்படிதான் கிளாஸ் போகுது. சோ இந்தியாவோட நில எல்லை எத்தனை கிலோமீட்டர், சோ தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க, தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன், 15,200 சதுர கிலோமீட்டர். சூப்பர் மேம் சூப்பர். சோ இந்தியா வந்து 15,200 கிலோமீட்டர் நில எல்லையை கொண்டுள்ளது சூப்பர் சரிங்களா. சோ இந்தியாவோட நில எல்லை அப்படின்றப்ப 15,200 கிலோமீட்டர் சரியா. சோ இந்தியாவோட எல்லை எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா 15,200 கிலோமீட்டர் தான் இந்தியாவோட எல்லையா இருக்கும் ஓகேயா. சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வடமேற்கில் டேஷ் ஆப்கானிஸ்தானுடனும் வடக்கில் சீனா டேஷ் பூடானுடனும் கிழக்கில் டேஷ் வங்காளதேசம் மியான்மர் நாடுகளும் நில எல்லை. சோ இந்தியா வந்து நில எல்லை பகிர்வு இருக்கும்ல. சோ வடமேற்குல வந்து ஆப்கானிஸ்தான், அப்புறம் இன்னொரு நாடு என்னதுப்பா, வடமேற்குல வந்து ஆப்கானிஸ்தான், வடமேற்குல வந்து ரெண்டு நாடோட நில எல்லை வந்து பகிர்ந்து இருக்கும் சரியா. வடமேற்குல மொத்தம் ரெண்டு நாடோட இருக்கும், ஒண்ணு வந்து ஆப்கானிஸ்தான் இன்னொன்னு என்னதுப்பா. சோ மொத டேஷ் என்னன்னு சொல்லுங்க, மொத டேஷ். சோ ஒவ்வொன்னா கேக்குறேன். சோ வடமேற்குல வந்து ரெண்டு நாடோட அதோட நிலையிலேயே வந்து பகிர்ந்து இருக்கும் சரியா. ஒண்ணு வந்து ஆப்கானிஸ்தான் இன்னொரு நாடு எது, பாகிஸ்தான் சூப்பர் சரிங்களா. வடமேற்குல ஆப்கானிஸ்தான் ஒரு நாடு, இன்னொரு நாடு என்ன அப்படின்னா பாகிஸ்தான் ஓகே. சோ அதே மாதிரி வடக்குல, வடக்குல சீனா பூடான் இன்னொரு நாடு எதுப்பா. சோ வடமேற்குல ரெண்டு நாடு, வடக்குல எத்தனை நாடு, வடக்குல மொத்தம் மூணு நாடோட பகிர்ந்து இருக்கும் சரியா. வடக்குல வந்து மூணு நாடோட, ஒண்ணு வந்து சீனா இன்னொன்னு வந்து பூடான். சோ இன்னொரு நாடு என்னது, நேபாளம் சூப்பர் சார் சூப்பர். சோ இன்னொரு நாடு என்ன அப்படின்னா நேபாளம் ஓகேயா, நேபாள் சூப்பர் சரிங்களா. அதுக்கப்புறம் கிழக்குல வந்து ரெண்டு நாடு, சோ கிழக்குல இருக்க ரெண்டு நாடு நானே கொடுத்துட்டேன், ஒண்ணு வந்து வங்காள தேசம் இன்னொன்னு வந்து மியான்மர் சரியா. சோ அப்ப இந்தியாவோட எல்லை பகிர்வு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. சோ வடக்குல வந்து நம்மளுக்கு வடமேற்குல வந்து ரெண்டு நாடோட, ஒண்ணு வந்து பாகிஸ்தான் இன்னொன்னு வந்து ஆப்கானிஸ்தான் சரிங்களா. ஒண்ணு பாகிஸ்தான் இன்னொன்னு ஆப்கானிஸ்தான். நெக்ஸ்ட் வடக்குல வந்து மூணு நாடோட, மூணு நாடு எது அப்படின்னா சீனா நேபாளம் பூடான் சரிங்களா, சீனா நேபாளம் பூடான். கிழக்குல வந்து ரெண்டு நாடு என்னதுப்பா, வங்காள தேசம் மற்றும் மியான்மர். சோ எல்லை பகிர்வு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், சோ கரெக்டா படிச்சுக்கோங்க. வடமேற்கு அப்படின்னா ரெண்டு நாடு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான், வடக்கு அப்படின்னா மூணு நாடு சீனா நேபாளம் பூடான், கிழக்கு அப்படின்றப்போ ரெண்டு நாடு வங்காளதேசம் மற்றும் மியான்மர் ஓகேயா. சோ நெக்ஸ்ட் கொஞ்சம் கண்டென்ட், இந்தியா வந்து அதிகபட்சமாக வங்காளதேசத்தோட
எவ்வளவு எல்லை பகிர்ந்திருக்கு அப்படின்றப்போ 4156 கிலோமீட்டர் நிலையிலேயே பகிர்ந்திருக்கு. சரிங்களா, இந்தியா வந்து அதிகபட்ச எல்லை வந்து வங்காள தேசத்தோட. சோ கேட்பாங்க அதிகபட்சமா இந்தியா வந்து எல்லை பகிர்ந்துள்ள நாடு எதுன்னா வங்காள தேசம். எவ்வளவு அப்படின்றப்போ 4156 கிலோமீட்டர். சரிங்களா, சோ நெக்ஸ்ட் குறுகிய எல்லை அப்படின்றப்போ எது அப்படின்னா பாகிஸ்தான். சரிங்களா, சோ இது வந்து அதிக எல்லை, குறுகிய எல்லை அப்படின்றப்போ எது பாகிஸ்தான். பாகிஸ்தானோட எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா 106 கிலோமீட்டர். ஓகே, ஓகேங்களா. சோ இதெல்லாம் கொஞ்சம் நோட் பக்கத்துல வச்சிருக்கீங்கன்னா நோட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா, சோ யூஸ் ஆகும். சோ இந்தியாவோட அதிகபட்ச எல்லை பகிர்வு எந்த நாட்டோட அப்படின்னு கேட்டாங்கன்னா வங்காள தேசத்தோட. எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 4156 கிலோமீட்டர் எல்லையை வந்து வங்காள தேசத்தோட பகிர்ந்திருக்கும். சரிங்களா, குறுகிய எல்லை அப்படின்றப்போ ஆப்கானிஸ்தான். சரிங்களா, ஓ பாகிஸ்தான் எழுதிருக்கேனா, சாரி சாரி, ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான், ஆப்கானிஸ்தான். சரிங்களா, இதோ மாத்தி எழுதிட்டேன். சோ அதிக எல்லை அப்படின்றப்போ வங்காள தேசத்தோட 4156 கிலோமீட்டர். சரியாப்பா, அதை குறுகிய எல்லை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்கானிஸ்தானோட 106 கிலோமீட்டர் நில எல்லையை வந்து பகிர்ந்திருக்கும். சரியா, அதிகபட்ச எல்லை எது அப்படின்னு கேட்டா தெரிஞ்சிருக்கணும், குறுகிய எல்லை அப்படின்றப்போ என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, சோ நெக்ஸ்ட் உங்களுக்கான க்வெஸ்சன், இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் மற்றும் தீவு கூட்டங்களையும் சேர்த்து டேஷ் கிலோமீட்டர். சோ அதோட தீவு கூட்டம்லாம் சேர்த்து அது எவ்வளவுப்பா இருக்கும், கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் இருக்கும். சோ கடற்கரை, தீவு கூட்டம் இதெல்லாம் சேர்த்து எத்தனை கிலோமீட்டர் இருக்கு. ஏழாயிரத்தி 516.6. சூப்பர், சோ 7516.6. சோ தீவு கூட்டங்களை சேர்க்காம எவ்வளவு இருக்கும். சோ இது வந்து தீவு கூட்டத்தையும் சேர்த்து 7516.6 கிலோமீட்டர். சரிங்களா, சோ சூப்பர் சூப்பர். தீவு கூட்டத்தை சேர்க்காம எவ்வளவுப்பா இருக்கும், தீவு கூட்டத்தை சேர்க்காம எவ்வளவு இருக்கும். ஆறாயிரத்தி 100. சூப்பர், தீவு கூட்டத்தை சேர்க்காம 6100 கிலோமீட்டர். தீவு கூட்டம் இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 7516.6 கிலோமீட்டர் இருக்கும். சரிங்களா, சோ அடுத்த டேஷ், இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற கடல்நீர் பகுதி என்ன சொல்லுவாங்க. இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கிற குறுகிய காலமற்ற நிலப்பகுதி, அதுக்கு பேர் என்னதுப்பா. பாக்கு, சோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி என்னப்பா வரும் அதுக்கு. பாக்னீர் சந்தி. சரிங்களா, சோ குறுகிய காலம் கடல் பகுதி அப்படின்றப்போ அதுக்கு பேர் பாக்னீர் சந்தி. சோ என்னாச்சு, மறந்துட்டீங்களா. ஓகேயா, பாக்னீர் சந்தி. சூப்பர், சோ இந்திய கடற்கரையோட மொத்த நீளம் தீவு கூட்டம் எல்லாத்தையும் சேர்த்து வந்து 7516.6 கிலோமீட்டர் இருக்கும். தீவு கூட்டத்தை சேர்க்காம எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 6100 கிலோமீட்டர் இருக்கும். சரிங்களா, சோ இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கிற அந்த குறுகிய ஆழமற்ற கடல் பகுதிக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பாக்னீர் சந்தி. சரியா, சோ தெரிஞ்சுக்கோங்க, டேட்டாஸா இருக்கும் இந்த பாடம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ டென்த்தை பொறுத்தவரையும் டென்த்ல இருக்க எல்லா படமும் இம்பார்ட்டன்ட். சோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, சோ எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு 7516.6 இருக்கு. தீவு கூட்டத்தை சேர்க்காம 6100 கிலோமீட்டர் இருக்கு. சோ இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கிற அந்த கடல் பகுதிக்கு பேர் என்ன அப்படின்னா பாக்னீர் சந்தி. ஓகே.